புத்தாண்டு விழா பொறுப்பை ஏற்று நடத்தும் கர்நாடக மாநில பக்தர்கள் தங்கள் நன்றியை அம்மாவிற்கு செலுத்த திரளாக குவிந்திருந்தனர். ஆ தாயி கருணையிந்த பிரதி வருஷவு நாவு ஜனவரி ಹೊಸ ವರ್ಷ ದಿನಾಚರಣೆ ನಾವು ಈ ತಾಯಿಯ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಅಂತನೂ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆಯೂ ಮಳೆ ಬೆಳೆ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಪ್ರಕೃತಿ ಆಕ್ರೋಶ ಕಡಿಮೆಯಾಗಿ ಜನರು ಸುಖವಾಗಿ ಬಾಳಲು ಆರೋಗ್ಯವನ್ನು ಮುಂತಾದವನ್ನೆಲ್ಲ ತಾಯಿ ಕೊಡಲಿ ಅಂತ ಹಾರೈಸಿ ಈ ಪ್ರತಿ ವರ್ಷ ಈ ಯಾಗವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇದರಿಂದ ದೇಶ ಸುಭಿಕ್ಷವಾಗಿರುತ್ತೆ. ಯಾವ ಒಂದು ತೊಂದರೆ ಆಗಿದ್ರೆ ತಾಯಿ ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಬಹಳ ನಂಬಿಕೆಯಿಂದ ಭಕ್ತಿಯಿಂದ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ನಾವು ಇರುಮುಡಿನ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ವಿ. ಎಲ್ಲ ಶಕ್ತಿಗಳಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. ಅದರಿಂದ ಇರುಮುಡಿನ ಒತ್ತಿ ಶಕ್ತಿ ಮೇಲೆ ಧರಿಸಿ ಆ ತಾಯಿಗೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿ ಹಿಂತಿರುಗಿ ಮನೆ ಬಂದು ಸೇರ್ತೀವಿ. ಪ್ರತಿ ದಿನವೂ ಪ್ರತಿ ಕ್ಷಣನೂ ಆ ತಾಯಿ ನಮ್ಮ ಬಾಳು ಸಾಗುತ್ತಾ ಇದೆ. ಎಲ್ರಿಗೂ ಸಂತೋಷ ಐಶ್ವರ್ಯ ವಿದ್ಯಾ ಯುಕ್ತಿ ಭುಕ್ತಿ ಪ್ರತಿಯೊಂದು ಆ ತಾಯಿ ನೀಡಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಇದರಲ್ಲಿ ಸಂಗಮ ಆಗಿರೋದು ಬಹಳ ಪವಿತ್ರ ಪುಣ್ಯ. ಇದು ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಒಂದು ಭಾಗ್ಯ. ಇದಕ್ಕೆ ಕೊನೆ ತನಕ ತಾಯಿ ನೆರಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಬಾಳ್ಬೇಕಂತನು ಲೋಕದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ರಿಗೂ ಕೊಡಲಿ ಅಂತಾನು ಆ ತಾಯಿ ಕರುಣೆ ಒಂದೊಂದು ಮೂಲೆಗೂ ಇರೋರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಸಿಗ್ಬೇಕಂತ ಹಾರೈಸಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಯಾಗ ಈ ಸಂಭ್ರಮದಲ್ಲಿ ಬಾಲ್ಕೊಳ್ಳೋರು ಬಂದಿರೋರು ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಲಿ. ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಈ ಇದನ್ನ ಮುಂದುವರಿಸಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆ ತಾಯಿ ಕರುಣೆ ಕೃಪೆ ಎಲ್ರಿಗೂ ದೊರಕಲಿ ಅಂತ ಈ ರಾಜ್ಯದ ಪರವಾಗಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಜಿಲ್ಲದ ಪರವಾಗಿ ವಾರ ಪೂಜಾ ಮಂಡಳಿಯ ಪರವಾಗಿ ನನಗೆ ಈ ಸಂದರ್ಭವನ್ನು ನೀಡಿದ್ದ ಈ ಶಕ್ತಿಯುಗಕ್ಕೂ ಸಹ ನಾನು ಭಾಳ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. புத்தாண்டு விழா வருகிற புத்தாண்டு விழா கர்நாடக மாநிலத்தின் சார்பில் மிக விரைவு மிக சிறப்பாக மிக சிறும் சிறப்பமாக வருடா வருடம் நாங்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய கொண்டாடுவதன் காரணம் என்னவென்றால் அங்கிருக்கின்ற மக்கள் அன்னை ஆதிபராசக்தி மீதும் நம்முடைய வணக்கத்திற்குரிய அம்மாவின் மீதும் கொண்டிருக்கின்ற பக்தியின் காரணமாக இந்த மண்ணிலே வந்து இந்த விழாவை சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் செய்வதன் காரணமாக அந்த கர்நாடக மாநிலத்தில் உள்ள மண்வளம் மற்றும் மழை வளம் மற்றும் மக்கள் ஒரு சுபிட்சமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணமே நம்முடைய அன்னை ஆதிபராசக்தி தான். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இங்கே மக்கள் பலவாறு வந்து அன்னைக்கு சேவை செய்து இங்கே வந்தால் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மக்களுக்கு வந்து அங்கே ஏற்படுகிறது. அங்கே சொல்கிறாங்க கன்னட மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து மேல்மருவத்தூருக்கு போனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போய் வந்த மாதிரி இருக்குது சக்தி. அதனால் அந்த மண்ணுக்கு நாங்கள் போய் நிறைய சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து வருடா வருடம் அதிக அளவில் பக்தர்கள் வந்து இருமுடி செலுத்துகிறாங்க. இந்த முறை 500,000 பக்தர்களுக்கு மேலே வந்து இருமுடி செலுத்துவதற்கு வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நியூ இயர் புத்தாண்டு விழாவில் வந்து கலந்து கொள்வதற்காக சதன் ரயில்வே சார்பில் சிறப்பு ரயிலை வந்து இயக்கி நாளை காலையில் வந்து அந்த சிறப்பு ரயில் வந்து இங்கே சேரப்போகுது. அதில் 1,600 பக்தர்கள் வந்து இந்த நியூ இயர் விழாவில் கலந்துக்கிட்டு அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இந்த விழாவின் சார்பில் வந்து அம்மாவுடைய கருணையால் அங்கே வருடா வருடம் நாங்கள் இருதய நோயாளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு வந்து ஆதிபராசக்தியுடைய அருளால் இருதய அறுவை சிகிச்சை செய்து அந்த 250 மக்கள் வந்து பயனடைகிறாங்கன்றது பெரிய விஷயம். யாருமே ஒரு செய்ய முடியாத காரியத்தை வந்து அந்த நாட்டு அந்த மாநிலத்து அரசாங்கத்தோடு இணைந்து நம்முடைய ஆன்மீக இயக்கம் வந்து ஒரு பெரிய புரட்சி அங்கே செஞ்சுருக்குது. அதை கேட்கும் போது அங்கே இருக்கிற பக்தர்களெல்லாம் அம்மாவால் இந்த பெரு ஒரு சாதனையா அம்மாவால் நாங்கள் நல்லா இருக்கிறோமா என்ற ஒரு இயக்கத்தில் தான் இங்கே வந்து பக்தர்கள் வந்து அம்மாவுக்காக இங்கே வந்து இந்த மண்ணை மிதித்து சிறப்பாக வந்து அன்னையினுடைய பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து இங்கே வந்தால் ஒரு பெரிய சுகம் கிடைக்குது, உடல் நலம் நல்லா இருக்குது, எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க என்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு மிகுந்த ஒரு பக்தியை வந்து மனசில் நினைச்சு இந்த மண்ணை மிதித்து போனாவே போதும் எங்களுக்கு நல்ல நடக்க சக்தின்ற ஒரு நிலத்தில் வந்தால் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்துக்கிட்டு அம்மாவுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அன்னை ஆதிபராசக்தியர்கள் எங்களுடைய கர்நாடக மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வருட வருடம் கிடைக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து இங்கே ஒரு வேள்வி செஞ்சு இந்த வேள்வியில் கலந்துக்கிட்டு அந்த வேள்வியினுடைய புண்ணியத்தில் நல்ல மழை வளம் மனநலம் மற்றும் மக்கள் வந்து சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அசைக்க முடியாத கர்நாடக மக்களின் நம்பிக்கை என்பதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். நான் சுபாஷினி, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த வருஷம் வந்து 2013 ஆண்டு நியூ இயரோட வேள்வி இங்கே வந்து நடக்குது. அது வந்து இந்த ஆண்டோட தொடக்கமும் முடிவும் அம்மா நல்லபடியாக இருக்கணும், சாந்தியாக எல்லாத்துக்கும் நல்லதாக ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டம் எல்லா ஊர்களின் சார்பாகவும் இந்த வந்து வேள்வி வந்து இந்த இதில் வந்து நடைபெறுது. நாவு 15 வருஷத்திலிருந்து நாவு பெங்களூரிந்த நாவு ஓம்சக்தி தேவஸ்தானக்கு பர்த்திதீவி.
ನಾನು ಒಬ್ಬ ಜಿಲ್ಲಾ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಕೆಲಸ ಕಾರ್ಯ ನಿರ್ವಹಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅಮ್ಮ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಸಂಘಟನೆಗಳನ್ನು ಆ ತಾಯಿ ನಮಗೋಸ್ಕರ ಬಹಳ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾಳೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಆ ತಾಯಿ ನಮಗೋಸ್ಕರ ಇಲ್ಲಿ ನಡೆಸಿದ್ದಾಳೆ. ನಾನು ಬಹಳ ಕಷ್ಟ ಬಿಟ್ಟು ನಾನು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಸಾಧಾರಣ ಒಂದು ಭಕ್ತನಾಗಿ ಈ ಒಂದು ಮಂಡ ನಾನು ತುಳಿದಿದ್ದೆ. ಇವತ್ತಿನ ದಿನ ನಾನು ಜಿಲ್ಲಾಧ್ಯಕ್ಷನಾಗಿ ನಾನು ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಮ್ಮ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನನಗಿದೊಂದು ಪುನರ್ಜನ್ಮನೇ ನೀಡಿದ್ದಾಳೆ. ನನಗೆ ಆರ್ಥಿಕ ಸಂಕಷ್ಟ ಆಯಿತು. ನನಗೆ ಎಷ್ಟೋ ನನ್ನ ಕಷ್ಟ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ನಮ್ಮನ್ನು ಜಯಶೀಲನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾಳೆ. ಇವತ್ತಿನ ದಿನ ಅಮ್ಮನ ಅನುಗ್ರಹದಿಂದ ನಾವು ಗುರುಗಳ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ ಎಲ್ಲ ನಾನು ಬಹಳ ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ಸುಖ ಶಾಂತಿಯಿಂದ ನಾವು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮೇಲ್ಮರುವತ್ತೂರು ಆದಿಪರಾಶಕ್ತಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಈ ದಿನ ನಡೀತಾ ಇರತಕ್ಕಂತಹ ಈ ಯಾಗದಲ್ಲಿ ಮೈಸೂರಿನ ಜನತೆಯ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ಕರ್ನಾಟಕದ ಜನತೆಯ ಪರವಾಗಿ ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಅಮ್ಮನ ಪಾದಗಳಿಗೆ ನಮ್ಮ ಶಿರಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. 2012 ಯಾವ ರೀತಿ ಕಳೆದು ಇವತ್ತಿನ ದಿನ 2013 ನಾವು ಕಾಲಿಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಮ್ಮನ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಮಳೆ ಬೆಳೆ ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಿ ಯಾವ ಭೀತಿಗಳು ಇಲ್ಲದೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಬಾಳಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅಮ್ಮನಲ್ಲಿ ನಾವು ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಮೈಸೂರು ಅರಸರು ಆಳಿದಂತಹ ಜಾಗ, ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತಹ ಎಲ್ಲ ಇರುಮುಡಿ ಭಕ್ತರಿಗೂ ಸಹ ಅವರ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ನಮ್ಮ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ನ ಪರವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂತಹ ಎಲ್ಲ ಶಕ್ತಿಗಳಿಗೆ ಪರವಾಗಿ ಅಮ್ಮನಲ್ಲಿ ನಾನು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದಿಷ್ಟೇನೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಆರೋಗ್ಯ ನೆಮ್ಮದಿ ಎಲ್ಲವನ್ನೂ ನೀಡ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಈ ಅಮ್ಮ ಪ್ರತಿ ವರ್ಷವನ್ನು ಸಹ ನಮಗೆ ದಾರಿ ದೀಪವಾಗಿದ್ದಾರೆ. ಈ 13ನೇ ವರ್ಷ ಎಲ್ರಿಗೂ ಸುಭಿಕ್ಷವಾಗಿರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಮ್ಮನಲ್ಲಿ ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒவ்வொரு விழா துவங்குவதற்கும் முன்னர் வேள்வி நடத்தும் முறையை அருள் திரு அம்மா அவர்கள் அருள்பாலித்துள்ளார்கள். அதே வகையில் ஆங்கில புத்தாண்டு விழாவின் தொடக்கமாக December 31 மாலையில் கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. திருமதி லட்சுமி பங்காறு அடிகளார் அவர்கள் வேள்வி பூஜையை துவக்கி வைத்தார்கள். அருள் திரு அம்மா அவர்கள் அருளிய முறைப்படி யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் கலச விளக்கு வேள்வி பூஜை துவங்கியது. மக்களையும் உலகையும் சிறக்க வைக்கும் ஆண்டாக அமையட்டும் தாயே என்ற வேண்டுதலுடன் வேள்வி துவங்கியது. வேள்வியின் வெளிச்சத்தால் இருள் நீங்கட்டும், மந்திர ஒலியினால் சக்தியின் அருள் காற்றினிலே கலந்து 8 திசையெங்கிலும் ஆனந்தம் பரவட்டும், கலச விளக்கு பூஜையினால் பக்தி நெறி வளரட்டும், அம்மா உன்னை வேண்டி நடக்கும் இந்த வழிபாட்டினால் பிறக்கும் ஆண்டு நன்றாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் வேள்வி நடைபெற்றது.
என்ற சொல்லிற்கு உயிர் தந்தவள் தாயே நீதானே. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் மட்டுமே கண்ட வேள்விகள் இப்பொழுது இங்கே காண முடிகிறது. அரசர்களும் முனிவர்களும் செய்த வேள்வி இன்று எங்களையும் செய்ய வாய்ப்பு தந்தவள் நீதானே தாயே. வேள்விக்கு வித்திட்டு எங்கள் வேதனைகளை போக்கினாய். வேள்வியின் வெளிச்சத்தால் பல விடியல்களை பார்க்க வைத்தாள்.